உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மும்பை பட்டணத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு வைர வியாபாரி, உலக பிரகாரமாக ஆண்டவர் அறியாத ஒரு வைர வியாபாரி. அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான பணங்களுக்கு ஒரே வாரிசு தன்னுடைய மகன். அந்த மகன் அமெரிக்காவில் படித்து விட்டு இந்தியாவுக்கு வந்து அவருடைய வைர வியாபாரத்தை, மற்ற தொழிற்சாலைகள், மற்ற காரியத்தை பார்க்கறதற்கு அவன் மகன் தான் பார்க்கணும் அடுத்தது. ஆனால் அந்த வைர வியாபாரி உடனே அவரை அதில் அனுப்பாமல், அமெரிக்காவிலிருந்து வந்த உடனே அவருக்கு கொடுத்த சில கண்டிஷன் இருக்கிறது. என்ன தெரியுமா? நீ முதல்ல என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. முதல் கண்டிஷனே அதுதான் அவர் சொன்னது. நீ முதல்ல நீ கம்பெனியில் வந்து உட்காரக்கூடாது. என் வைர வியாபாரத்தையும் நம்ம ஃபேக்ட்ரியும் நீ பார்க்கக்கூடாது. முதல்ல நீ செய்ய வேண்டியது, முதல்ல நான் உன் அப்பான்னு இந்த உலகத்தில் யாருக்கும் நீ சொல்லக்கூடாது. என் விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது. நான் இன்னாருடைய குடும்பம் என்று சொல்லக்கூடாது. நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், இன்ன நாட்டில் போய் படித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. ஆனால் ஒன்னே ஒன்று செய்யலாம், போய் எல்லா இடத்துலையும் போய் வேலை கேட்கலாம். ஆமாம், வேலை போய் கேட்டு நீ வேலை பார்த்து சம்பாதித்து நீயே பணத்தை, உன் கையில் ஒரு 1000 ரூபாய் தருகிறேன்னு சொல்லி 1000 ரூபாவை கொடுத்து அனுப்பினார் அந்த வைர வியாபாரி தகப்பனார். இந்த மகனும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்த உண்மையான பிள்ளையா இருந்ததுனால நான் ஏன் வேலை பார்க்கணும்னு கேட்கல, அப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போய் செருப்பு கடையில் வேலை பார்த்தா, ஷூ எடுத்து போடுற அந்த வேலையை பார்த்தா, செப்பல்ஸ் கடையில், ஹோட்டலில் போய் சர்வராக வேலை பார்த்தா, ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கல. அவன் படித்த படிப்பு பயங்கரமான ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டடீஸை ரிசர்ச் பண்ணி வைத்திருந்தான். ஆனால் ஏதோ பெரிய இடத்துல போய் வேலை பார்க்கல, சாதாரண இடத்துல தான் நீ வேலை பார்க்கணும்னு அவங்க அப்பா சொல்லிட்டார். அதனால செருப்பு கடை, அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸு, அந்த மாதிரி லாட்ஜிங்கில் பாய்ஸ், ரூம் பாய், அந்த மாதிரி வேலைகளை கரெக்டாக 1 மாதம் செய்தான். அவர்கிட்ட சொல்லிட்டு அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியுது, இவன் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ஆனால் என்னென்னு கேட்டால் ஒன்றும் சொல்கிறது இல்லை, நான் இந்த ஊருன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவான், நான் கஷ்டப்படுறேன். கரெக்டாக 1 மாதம் வேலை பார்த்தான். பசியில், அங்கே இருளில், அங்கே கஷ்டப்பட்டு வேலையை பார்த்து சாப்பிட்டு ரூம்மேட்டோட தங்கி 1 மாதம் முடிந்தது. 2வது மாதத்தில் அவங்க அப்பா ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் வந்து தன் மகனை அழைத்து கொண்டு, தன் மகன் தனக்கு கீழ்ப்படிந்ததை நினைத்து, அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஒரே சொத்துக்கு மகன், அவன் அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தான். நம்ம ஆண்டவர் எப்போதும் உடனே ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து மேலே உட்கார வச்சா எல்லாமே தலையிளமா மாறிடும். அதனால தான் ஒரு மனுஷனை கர்த்தர் ஸ்டேபிளா ஆசீர்வதிக்கிறான். ஏன் அடிமட்டத்திலிருந்து நமக்கு செயல்படணும்னு சில காரியம் சொல்றோம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போதும் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல எப்போதும் வேதனை இருக்காது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும். கனியா போய் கேட்டால் தான் தெரியும் அவனுடைய நிலைமைகள், சமாதான குறைவுகள். ஆனால் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற விதத்தை பாருங்களேன். எண்ணாகமம் 6வது அதிகாரத்தில் அந்த 23வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்ல, நீ ஆசீர்வதிக்க வேண்டிய விதம், ஹவு டு பிளஸ் இஸ்ரவேல்ஸ் பீப்புள், நீங்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை, ஒரு ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், சொல்ல வேண்டிய வேர்டு தான் முக்கியம்னு சொல்றாருப்பார். சொல்ல வேண்டிய வார்த்தைகள், சொல்ல வேண்டிய விதம், என்னென்ன சொல்லி ஜெபித்து அவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுகிறார். முதலாவது சொல்றார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தோட தேவன் எதையும் சொல்றாரு பாருங்க, உன்னை காக்கவும் கடவர் அப்படிங்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தந்துட்டா, அந்த ஐஸ்வர்யத்தினால நீ தவறி விழுந்து விடாதபடி, உன்னோட அந்த ஆசீர்வாதத்தோட சேர்த்து இன்னொன்னு தர்றேன், உன்னை காக்கிறதற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா சும்மா ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு இல்ல, இந்த ஆசீர்வாதத்துல நம்ம விழுந்துடக்கூடாது, ஆசீர்வாதத்துல உழண்டு போயிடக்கூடாது, உலக ஆசீர்வாதத்தை கண்டு வேற காரியத்தை செஞ்சிடக்கூடாது, மாம்சமா யோசித்தரக்கூடாது. அதனாலதான் சேர்த்து சொல்றாரு, ஆசீர்வாதத்தோடு சேர்த்து உன்னை காக்கவும் செய்வேன். பணம் வந்துட்டுனா அதோடு ஒன்னதான் நான் காப்பேன். பணத்தை விட, உலகத்தில் உள்ள செல்வத்தை விட, கர்த்தருக்கு நீங்களும் நானும் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம்.